அதிகம் அடிச்சு பிடிச்சி 50 காசுக்கு வாங்குறாங்க. வைத்தெறிஞ்சு நிறைய பேர் சாப விடுறாங்க. இது நிறைய செய்யறாங்க. இதனால அல்லாஹ் கிட்ட என்ன தண்டனை கிடைக்கும்? அதாவது கஞ்சத்தனத்திற்கான அளவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கஞ்சத்தனம் என்பது குரானில் ரொம்ப கண்டிக்கப்படுகிறது. பல இடத்துல அல்லாஹ் வந்து அதை கண்டித்து சொல்லி காட்டுகிறான், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, கஞ்சத்தனம் பண்ணி நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உங்களுக்கு உதவ போகிறதில்லை, யாரெல்லாம் தங்களுடைய வெள்ளியையும் தங்கத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணினாங்களோ நாளை மறுமையில் அதுவெல்லாம் வந்து உருக்கப்பட்டு முதுகலையும் நெற்றியிலையும் விழாப்புறங்களையும் அவங்களுக்கு சூடு போடப்படும். யார் கஞ்சத்தனத்தை விட்டு தம்மை பாதுகாத்து கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இப்படி குரானில் பல வசனங்களில் கஞ்சத்தனம் கண்டிக்கப்படுகிறது. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னென்னா, ஒரு வியாபார இடத்துல போய் ஒரு சாமானை வாங்குறதா இருந்தால் அப்படி அளவுக்கு அதிகமாக கசடுறாங்க, 1 ரூபான்னு ஒரு பொருளை சொன்னாங்கன்னா அதில் எப்படியாவது 50 காசை குறைச்சி வாங்கிட்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இது ரொம்ப அநியாயமாக தெரியுது, வயிறு எறிகிறாங்க பல பேர், இது வந்து சரியான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு சரியானதான், இதை கஞ்சத்தன லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற நம்முடைய வியாபார சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது. இன்றைய வியாபார சூழ்நிலை என்ன, 99% வியாபாரிகள் எப்படி பண்ணுறாங்கன்னா எப்படின்னு சொன்னால் குறைச்சி தான் கேட்பாங்க. அதனால் 1-10 ரூபாயை கூட்டி சொல்லி குறைச்சிக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் ரேட்டை கூட்டி வச்சிடறாங்க. இந்த டிஸ்கவுண்ட்லாம் போடுறாங்கல்ல, எங்கேருந்து டிஸ்கவுண்ட் போடுறான், 50 ரூபா சாமான் ஒன்று நேற்று வரைக்கும் 50 ரூபாய்க்கு விற்றுருப்பான், இன்றைக்கி 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லி பெரிய போர்டு வச்சுருவான். அப்போ 50 ரூபாய்க்கு விற்றது 25 ரூபாய்க்கு கொடுக்கணும்ல, அதனால 50% டிஸ்கவுண்ட்டுக்கு அர்த்தம் மறுநாள் போய் பார்த்தா அந்த பொருளில் 100 ரூபான்னு எழுதி வச்சுருவோம், 100 ரூபா ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு உங்களுக்கு 50% ஆஃபரு, நேற்றுக்கு விற்று அதே 50 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பான். நம்ம ஆட்கள் விவரம் தெரியாமல் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குன்னு 50 ரூபா. இப்போ இப்படி வந்து ஏமாத்துகளும் தில்லுமுள்ளுகளும் நிறைஞ்சு போயிருக்கிற டயத்தில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியலை. இந்த பொருளுக்கு 1 ரூபா கொடுக்கலாமா, 1 ரூபா தகுமா அப்படின்னு நமக்கே சில பொருளை தீர்மானிக்க முடியாது. புதுசாக ஒரு பொருள் போய் வாங்குவோம், இது 10 ரூபா பொருளா, டூப்ளிகேட்டா, ஒரிஜினலா, 10 ரூபா கேட்குறானே கொடுக்கலாமா அல்லது 8 ரூபா தான் பெறுமா அப்படி நம்ம தீர்மானிக்க முடியலன்னு வச்சுக்குவோம். அப்போ கேட்டு பார்க்கறது, 10 ரூபா கூட 8 ரூபாய்க்கு கொடுப்பா, அவர் என்ன பண்ணணும்? உண்மையில் வியாபாரியாக இருந்தார்னா அவருக்கு என்ன, அவருக்கு அடக்க விலை தெரியும், நம்ம 8 ரூபாய்க்கு வாங்கணும், நம்ம 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும், இந்த அம்மா 8 ரூபாய்க்கு கேட்குது, 8 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா நமக்கு 1 ரூபா நஷ்டம் வரும், அதனால் கொடுக்க விடாது அவருக்கு தெரியுமில்ல, முடிஞ்சால் முடியும்னு சொல்லணும், முடியலைன்னா முடியலைன்னு விட்டுறணும். அதை விட்டு விட்டு அந்த அம்மாவுக்கு இவருடைய லாபத்தை மீறி நஷ்டம் அடைகிற அளவுக்கு இதை இவர் எதுக்கு கொடுக்கணும், கொடுத்துவிட்டு எதுக்கு திட்டணும், எதுக்கு சாப விடணும், முடிஞ்சால் கூட முடியலன்னு இல்லைன்னு சொல்லி எனக்கு கட்டாதமானு சொல்லி சொல்லிவிட்டு இப்படி வயிறு எரிஞ்சு போய், ஏன் நீ ஏன் வயிறு எறிகிற, எரிய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, யார் கொடுக்க சொன்னா, கொடுக்கலாட்டி என்ன போகிறவங்க என்ன கழுத்து எடுத்துருவாங்களா, நீ மட்டும் இந்த சாமான இதுக்கு கொடுக்கல கொலை பண்ணி போடுவேன் அப்படி சொன்னால் வயிறு எறியுதுனே நியாயம், அநியாயமாக கத்தியை காட்டி மிரட்டி வாங்கிட்டு போயிட்டானே அப்படியே வாங்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பேரம் பேசுவோம், அது பேரம்ங்கிறது மார்க்கத்தில் உள்ளதான். என்ன பார்க்கணும், ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்வது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வச்சிருக்கிற அளவுகோல் என்னென்னா, இவர் ஒரு பொருளை விற்கிறார், ஒருவர் ஒரு பொருளை வாங்குகிறார், இவர் அந்த பொருளுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிறார், இவர் இந்த பொருளை இந்த இவ்வளவுதான் தருவேன்னு சொல்கிறாரு, இப்படி ரெண்டு பேரும் பேசி 2 பேரும் இறுதியிலே ஒத்துக்கொண்டார், சரிம்மா நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு தர்றேன், உள்ளுக்குள்ளே தரக்கூடாதுன்னு விருப்பம் இருந்தாலும் அல்லது இப்படி போட்டு கசடுதேன்னு வெறுப்பு இருந்தாலும் சரி தர்றேன்னு அந்த ஆள் ஒத்துக்கிட்டாருனா இந்த அம்மா மேலே இந்த குற்றம் கிடையாது, குற்றம் அவரை தான் சாரும், நீ ஏன் கொடுத்த, உனக்கு தான் நஷ்டமில்ல, கொடுக்காம இருக்க வேண்டியதாக என்று தான் மார்க்கம் கேட்குமே தவிர, வியாபாரத்தில் இப்படி நடப்பதை பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியாக குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்று கவனிக்கணும், இது மாதிரி அந்த ரேட்டை பேசக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, ரேட்டை குறைச்சி பேசுறதுக்காக வேண்டி போய் பேசுகிறாங்க, அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ரேட்டை குறைச்சி கேளுங்க, 10 ரூபா சொல்கிறாரா, 8 ரூபா கூடியா, அதெல்லாம் 8 ரூபாய்க்கு கிடைக்கும், நீ என்ன ரொம்ப சொல்கிற, இப்படி பேசுங்க பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த அம்மா நீ என்ன 8 ரூபாங்கிற, அந்த கடையில் 5 ரூபாய்க்கு கிடைக்குத, இந்த அம்மா கேட்டிருக்கவே செய்யாது, அந்த கடையில் 5 ரூபாய்க்கு விற்றுருக்கவும் மாட்டான், முன்ன பின்ன இந்த ரேட்டு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கவும் தெரியாது, ஒரு சும்மா குத்து மதிப்பாக போட வேண்டியது, அந்த கடையில் 5 ரூபாய்க்கு கொடுக்கான்ல, நீ என்ன 8 ரூபாய்க்கு கொடுக்குற, இது ஹராமாக போயிடும். இப்படி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா பொய் பேசி அந்த பொருளை நாம் சம்பாதித்திருக்கிறோம், பொய்யினால் நம்ம அந்த பொருளை வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொய்க்கு அல்லாஹ்விடத்தில் மறுமையில் பதில் சொல்லணும். அவரும் நம்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, விவரம் தெரியாமல்
நம்ம தான் ரேட்டை கூட்ட கூட விற்கிற போல இருக்குது. விவரம் தெரியாம நம்ம 8 ரூபா வாங்குறோம், அக்கம் பக்கத்தில் 5 ரூபா விற்கிறானுங்களாம். 8 ரூபா வச்ச சாமான் விற்காட்டி என்ன ஆகுறது? தக்காளியை வச்சிருக்கிறோம், சாயங்காலம் வரைக்கும் இருந்து அழிவு போச்சுன்னா என்ன பண்றது? சரி வேற வழி இல்லை, நஷ்டமானாலும் பரவாயில்லை, அப்படி தூக்கி கொடுப்பார. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்க மேல பாவம். நீங்க பொய் சொல்லி அவரை ஏமாத்தி வாங்கினா உங்க மேல குற்றம். நீங்க நியாயமா கராரா பேசி அவரு வந்து கொடுத்து விட்டு திட்டினாரு, அவர் மேல குற்றம். இதை கவனத்தில் கொண்டு பேசுவது மார்க்கத்தில் தடை கிடையாது. இதை கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடாது. இது விழிப்புணர்ச்சி என்ற அடிப்படையில் நாம் பார்க்கணும். கஞ்சத்தனம் என்பது எது என்று சொன்னால், ஒரு காரியத்திற்கு தேவைப்பட 1 ரூபா தேவைப்படுது, அதுக்கு 1 ரூபா ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு தேவைப்படக்கூடிய காரியத்துக்கு செலவழிக்காம இருக்கிறாங்களே, அவசியமான காரியத்திற்கும் செலவு பண்றதுக்கு காசு அவுக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் கஞ்சத்தனம். இதை கஞ்சத்தனத்தில் சேர்க்க முடியாது.